வணக்கம். நீங்கள் அணைந்திருப்பது உதயனின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். 13வது திருத்தத்தை வைத்து தமிழ் மக்களின் மனங்களை வென்று காட்டுங்கள். மனோகணேசன் அரசுக்கு சவால். யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டுக்குழு அட்டகாசம். நாடாளுமன்ற அமர்வுகள் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைப்பு. மன்னார் கடலில் மாயமான மீனவர்களில் ஒருவரின் சடலம் மீட்பு. பிரபஞ்ச அழகியானார் இந்தியாவின் ஹார்னாஸ் சந்து. தொடர்வன விரிவான செய்திகள். 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தமிழ் பேசும் மக்களின் மனங்களையும் இதயத்தையும் வென்று காட்டுங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அரசுக்கு சவால் விடுத்துள்ளார். தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்படும் என்ற செய்தியை இந்தியாவும் உலக நாடுகளும் வெளிப்படுத்தியிருந்தன. ஆனால் அவற்றை இன்னமும் முழுமைப்படுத்தும் முயற்சிகள் பூர்த்தியாகவில்லை. எனவே இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நாம் கூறுவது என்னவென்றால், அரசியல் அமைப்பில் இருக்கும் 13வது திருத்தச் சட்டத்தை முதல் கட்டமாக நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள் என்பதே என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஜாழ்ப்பாண மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றினில் நேற்றிரவு வாழ்வெட்டு குழு அட்டகாசம் புரிந்துள்ளது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கொண்ட அந்த குழு அங்கு சென்று அந்த வீட்டின் கதவுகள், முச்சக்கர வண்டி, மீன் தொட்டி, தண்ணீர் குழாய், கதிரைகள் மற்றும் வேலி தகரங்கள் என்பவற்றை வாளால் வெட்டி சேதப்படுத்தியுள்ளது. அந்த கும்பல் முச்சக்கர வண்டிக்கு தீமூட்டி உள்ளது. முச்சக்கர வண்டியினை மூடியிருந்த பொழுத்தின் எரிந்து கொண்டிருந்த வேளை வீட்டில் இருந்தவர்கள் அந்த பொழுத்தினை அகற்றியதால் முச்சக்கர வண்டி பலத்த சேதத்துக்குள்ளாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மானிப்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் கோந்தப்பட்டி கடற்பரப்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் நேற்று மதியம் காணாமல் போன நிலையில் இன்று காலை அவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த 19 வயதுடைய தர்ஷன் என தெரிய வந்துள்ளது. மேலும் அதே இடத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய செந்தூரன் தேடப்படுகின்றார். அவர் 2 பிள்ளைகளின் தந்தை. கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்பராய் தெற்கு கோப்பாய் பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உரும்பராய் தெற்கு கோப்பாய் பகுதியில் வசித்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய இந்திரன் சஞ்சீவன் என்னும் இளைஞனே தூக்கி தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தபால் திணைக்களத்தின் சகல தொழிற்சங்கங்களும் இன்று முதல் 32 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளன. இன்று பிற்பகல் 4 மணி முதல் நாளை நள்ளிரவு வரை இந்த அடையாள பணிப்புறக்கணிப்பு தொடரும் என அஞ்சல் மற்றும் மின்சார கட்டமைப்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக அஞ்சல் திணைக்கள சேவையில் பெரும் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவை இன்னும் தீர்க்கப்படாத காரணத்தாலேயே மேற்படி பணிப்புறக்கணிப்பு இடம்பெறுகின்றது என்று அவர் தெரிவித்தார். எரிவாயு வெடிப்பினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு லிட்ரோ மற்றும் லேப் ஆகிய 2 எரிவாயு நிறுவனங்களுக்கு எதிராக அடுத்த சில நாள்களில் வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபையின் சட்டப்பிரிவு தற்போது வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும், இது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறவுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர்களுடன் இணைக்கப்பட்ட உதிரி பாகங்கள் அல்லது அவற்றின் பராமரிப்பை 2 எரிவாயு நிறுவனங்களும் கவனிக்கவில்லை என்றும், அதன்படி அந்தந்த நிறுவனங்கள் தங்கள் பொறுப்புகளை புறக்கணித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2021 ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை இந்தியாவைச் சேர்ந்த ஹர்னாஸ் சந்து வென்றுள்ளார். 21 ஆண்டுகளின் பின்னர் பிரபஞ்ச அழகி பட்டம் ஒன்று இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. 70வது பிரபஞ்ச அழகியை தேர்ந்தெடுக்கும் போட்டி நேற்று இஸ்ரேலின் இலாட்டில் உள்ள ஜூனிவர்ஸ் டோமில் நடைபெற்றது. இந்த பிரபஞ்ச அழகிக்கான போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அழகிகளும் கலந்து கொண்டனர். இந்தியாவின் சார்பாக சண்டிகரைச் சேர்ந்த ஹர்னாஸ் சந்து கலந்து கொண்டார். அவர் பட்டத்தை தனதாக்கினார். அவருக்கான முடியை 2020 ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற மெக்சிகோவைச் சேர்ந்த ஆண்ட்ரியா சூட்டினார். நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்து ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய டிசம்பர் 12 நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில்
நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் 2022 ஜனவரி 18 தேதி முற்பகல் 10 மணிக்கு மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் எனவும் அந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 70வது உறுப்புரையின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.